جمال ما
தாமரை போ சிரித்திருக்கும் திருமக
திருமுகம் தான் வாடிய முகம் ஆகே வாடிய முகம் ஆகே இருப்பதன் காரணம் தான் வாடிய முகம் தந்த முகம் வாடியங்கு இருப்பதேனோ சோறையிட்டு நிற்கிறான் சொல்லிடலாம் முதலாம் முதலாம் ஒன்று இல்லாமல் முப்பது வயதாச்சி நாற்பது தான் ஐம்பது வயதாச்சி அரசால பிள்ளை இல்லை உகந்தநாதா அரசு ஆள்வதற்கு அடுத்தால் பிள்ளை இல்லையானால் சரிதா.
அவதூறாய் பேசுவார்கள். என்னை பேசுவார்களே. இந்த மன்னவன் என்ன பாவத்தை செய்தானோ என்ன கர்மத்தை செய்தானோ என்று தெரியவில்லையே. இறைவனை உனக்கு பிள்ளை வரம் கொடுக்கவில்லை என்று அவதூறாக பேசுவார்கள். அக்கம் பக்கம் பேசுவார்கள். அக்கம் பக்கம் எல்லாம் பேசுவார்கள் அல்லவா. அப்படி என்ன சொல்லி எழுகிறார். என் வண்ணாதி மன்னவா, என்ன கொள்ளையில ஒரு மரமா, என்ன கொள்ளையிலே ஒரு மரமா, சொன்னேனோ
அமராதி பதவி அடைந்து விடுவார் என்பது சத்தியம். அப்படி அன்னதானம் எத்தனை தானங்கள் இருந்தாலும் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே தானம் அன்னதானம். மனிதனுக்கு எதை கொடுத்தாலும் காணாது. 10 ஏக்கர் நிலம் இருந்தாலும் கூட 2 ஏக்கர் வாங்கணும்னு நினைப்பேன். அப்படி 100 பவுன் நகை இருந்தாலும் 10 பவுன் வாங்கலாமே அப்படின்னு. சரிதான். அம்மாவுங்க இல்ல ஜாமி உண்டுட்டு இருப்பாங்க. அம்பாளுக்கு 20 பவுன் ஒரு நெக்லஸ் புதுசா பண்ணிருப்பாங்க. டிசைன் புதுசா இருக்கு. மாடல் இப்பதான் இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். போய் உடனே ஆர்டர் போடணும். மனமானது அடங்காது. சரிதான். ஆம்பளைகளுக்கு அதுக்கு மேல ஆண்டவன் தான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அதை விட ஒழுங்கா குடித்தல நடத்த நினைப்பாங்களா? சரிதான். தம்பிய மாதிரி அப்படி வரிசையை அடிக்கிடுவாங்க. நெட்ல ஒண்ணு, வாட்ஸ்அப்ல ஒண்ணு, பேஸ்புக்ல ஒண்ணு, ஆன்லைன்ல ஒண்ணு, ஊருக்கு ஒண்ணு. அப்படி மனம் எதிலும் திருப்தி அடையாது. அப்படி திருப்தி அடையும் ஒரே இடம் தானம் தான். சரிதான். அன்னதானம் தான். ஆமா. போதும் என்று சொல்லக்கூடிய பொன்னான தானம் அன்னதானம். மதியம் நடந்து பாருங்க. அன்னதானம் செய்ய வேண்டும். ஆமா. அதுதான் முன்னோர்கள் எப்படி செய்திருக்கிறான். எப்படி அன்னதானம்னா மனிதர்களுக்கு மட்டும் செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். சரிதான். இரவின் படைப்பில் அனைத்தும் உயிர்கள் தான். எதுக்கு அளந்தாலும் படி அளந்தாலும் அன்னதானம் தான். அன்னதானம் தான். அதான் ஆதி காலத்துல என்ன செய்திருக்கிறான். என்ன பச்சரிசியை இடிச்சு மாவாக்கி பச்சரிசி மாவுல வீட்டு வாசல்ல கோலம் போட்டு வச்சிருப்பான். அந்த பெண்மார்கள் கோலம் போட்டு வைத்திருக்கும் பொழுது சரி சிற்றெரும்புகள் எறும்புகள் கூட்டமாக வந்து அப்படி அந்த அரிசியானது அரிசி மாவை எடுத்துக்கொண்டு தன் உணவாகவும் சேகரிக்கவும் செய்து கொள்ளும். சரிதான். அதுவும் ஒரு அன்னதானம். அப்படி அதுவும் ஒரு உயிர் தான். ஆமா. லட்சக்கணக்கான உயிர் சாப்பிடுறோம். குறையாம 1000 கணக்கிலாவது காலையில என்ன செஞ்சிருவோம்? ஆமா சாப்பிட்டு போய் 1000 கணக்கான உயிர்களுக்காவது படி இழந்துடலாம் ஒரு குத்து மாவுல. ஆமா ஒரு குத்து மாவுல. அது ஒரு அன்னதானம். சரி. காலையில எந்திரிச்சவன நாய்க்கு கொஞ்சம் சோறு வச்சிருப்பா அது சாஸ்தா. ஆமா அப்படி சொல்லிருவாங்க. அது ஒரு அன்னதானம். காக்காய்க்கு சோறு வச்சிருந்தா அது நம்முடைய முன்னோர்கள். நாம சனி பகவானால் எதுவும் பிரச்சனை இருந்தா தீந்துரும். அது ஒரு அன்னதானம். அப்படி அப்படி அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதே முறையாகவே இந்து மதத்துல பிரிக்க முடியாம வச்சிருப்பான். ஆமா தோன்றி இருக்கு. பிறருக்கு உயிர்களுக்கு படி இழந்து விட்டுதான் நாம் பசியார வேண்டும் என்பதற்குதான் காலையில என்னது பச்சரிசி மாவுல கோலம். பச்சரிசி மாவுலயே கோலம் போடுறாங்க. கோலம் போடுறதே நிறுத்தியாச்சு. அப்படியே போட்டாலும் என்னது சுண்ணாம்புகள்ல போட்டு அறுக்கி திரிச்சு போட்டு தீட்டி வச்சிருந்தாங்க. அது எங்க சாப்பிடும்? ரேஷன் கடையில பச்சரிசி இல்லையா? செழிப்பா போடுதாங்க ஐயா. அதனால் என்ன செய்கிறார்? முதல் தானம் அன்னதானம். அன்னதானம் அன்னதானம் செய்தார்களே ஆனால் உங்கள் வீடுகளில் கண் குறைபாடு வராது. சரிதான். ஆனா அந்த எறும்புக்கு ஒழுங்கா கண்ணு தெரியாது. சரிதான். அது போய் சிவபெருமான் வேண்டுமா? எப்படி எனக்கு தான் ஒழுங்கா கண்ணு தெரியல. சரி நான் செய்த வினை. ஆமா. ஆனால் எனக்கு படியிழந்த குடும்பத்திற்கு யாருக்குமே கண்ணினால் குறைபாடு வரக்கூடாதுன்னு வேண்டுமா?
இந்த பழமொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, எறும்பு தின்ன கண்ணு தெரியும். அப்படி எறும்பு தின்னா கண்ணு தெரியாது, எறும்பு தின்னா கண்ணு தெரியும். தமிழ்ல ஒரே ஒரு சொல்லு மாறினா என்ன ஆயிரும், பொருளையும் மாறியும். சரிதான், அந்த எறும்புக்கு நீங்க படி எழுக்கும் பொழுது அது சாப்பிட்டு அது போய் ஆண்ட உண்ட வேண்டுமா, உங்களுக்கு கண்ணு நாள் குறைபாடு வரக்கூடாது. கண்ணாடியே போட வேண்டாம், ஐஸ்வர்யாவுக்கும் போக வேண்டாம், அரவிந்துக்கும் போக வேண்டாம். நம்ம தானத்தோடு நீங்க செய்துட்டு வந்தா எந்த நோயும் என்ன செய்யாது வராது. இரண்டாவது தானம் ஆடை தான், ஆடை தானம். மானம் உயிரை விடவும் பெரியது என்று சொல்வார்கள். அப்படி அந்த ஆடையை ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நீங்க கொடுப்பீர்களே, ஆனால் சரிதான், உங்கள் குடும்பத்துல மான பிரச்சனையே வராது. மானத்தினால் எந்த ஒரு கௌரவம் குறைச்சலும் வராது. மூன்றாவது தானம் கோதானம். கோனா பசு. ஒரு பசுமாடு கணவனை இழந்த கைம் பண்ணி இருக்கோம், சரி, ரொம்ப கஷ்டப்பட்ட ஏழை குடும்பத்துக்கும் நீங்க தானமா வணங்கினீங்கன்னா ஒரு மாடு ஒரு குடும்பத்தை வளர்த்துரும். வணக்கம், அந்த மாடு அந்த குடும்பத்தை வளர்த்து விடும். அதனால அந்த குடும்பத்திற்கு சரி குடும்பமே உன்னை எந்திரிச்சு வாழ்த்தும். அவராசா நல்லா இருக்கணும், என் குடும்பமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். பசுமாடு தானமாக வழங்குபவர்களுக்கு அப்படி இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆமா கிடைக்கும், என்னால அதை அன்னலட்சுமியாக சொல்வார்கள். சரிதான், ஒரு பசுமாட்டுல ஒட்டுமொத்த இறைவனையும் என்ன செஞ்சிருவாங்க, உச்சில இருந்து உள்ளகால் வரைக்கும் ஆமா நிவர்த்தி செய்திருவார். சரிதான், நாலாவது தானம் பூமி தான். ஆமா, ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன்னா ஒரு 5 சென்ட் நிலத்தை இல்லாத ஏழை எளியவனுக்கு பட்டா போட்டு கொடுத்துருங்க. ஆமா கொடுத்துற வேண்டியது பொசுக்குன்னு சொல்லிட்டு தம்பி. ஆமா, சென்ட் நிலம் எங்க போய் நிக்கி, 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சத்துல நிக்கி. சரிதாமனே, சென்ட் 15 லட்சம்னா 10 ஏக்கர் நிலம் எத்தனை லட்சம்னே, எத்தனை கோடி கேக்குண்டா. ஒரு 5 சென்ட் இல்லாத ஏழைகளுக்கு எழுதி வைத்தீர்களே, ஆனால் அப்படி வானவர் நாடு வழி தெரிந்து விடும். இதை 4 தர்மம் செய்யணும்.